இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால் செவ்வாய் பகவான் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது இதில் சூரியன் அஸ்தம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலும் செவ்வாய் அசுபதி இரண்டாம் பாதத்திலும் புதன் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் குரு பூராடம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் மகம் இரண்டாம் பாதத்திலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதத்திலும் கேது கேட்டை நான்காம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய இரண்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சகிப்புத்தன்மை மற்றும் பொறுமை குணத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல துறைகளில் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த மாதமும் நீங்கள் இந்த குணத்தின் அடிப்படையில் முன்னேற வேண்டும் இந்த மாதம் பணித்துறையில் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் ஏனென்றால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வலுவாக இருக்கலாம் இந்த மாதம் உங்கள் கடுமையான உழைப்பு மற்றும் நேர்மையின் அடிப்படையில் பணித்துறையில் உங்களுக்கென இடத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் வேலையின் செயல்திறனால் உங்கள் முதலாளி சம்பளம் உயர்வு செய்யக்கூடும் அதே வியாபாரிகளுக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் இந்த மாதம் உங்கள் பொருளாதார வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் வீட்டின் வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் விற்க திட்டமிட்டு மற்றும் இப்போது வரை அவற்றை விற்காமல் வைத்து கொண்டிருந்தால் இந்த மாதம் இவற்றிற்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கக்கூடும் இதனால் உங்கள் பொருளாதார நிலை மிகவும் வலுவடையக்கூடும் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே அமைதியாக இருக்க விரும்பினால் உங்களின் இந்த விருப்பம் நிறைவேறக்கூடும் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும் இதனுடவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியுடன் இணைந்து ஏதாவது புதிய வியாபாரமும் தொடங்கக்கூடும் இந்த ராசியின் மாணவர்கள் பல இந்த மாதம் தூக்கத்தில் இருந்து விழித்து தேவையற்ற நேரம் வீணாக்குவதை உணர்வீர்கள் இதனால் இந்த ராசி மாணவர்கள் இந்த மாதம் கடினமாக உழைக்கக்கூடும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு காதல் உறவில் எந்த விதமான தவறான புரிதல் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உறவு பாதிப்படையக்கூடும் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் முகம் தெரிந்தவரின் பயத்தினால் நீங்கள் மனதளவில் பாதிப்படையக்கூடும் இதனால் உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடும் மற்றும் இதனால் கண் பார்வை பலவீனமாக இருக்கக்கூடும் கண் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளவும் ராசிநாதன் புதன் இந்த மாதம் அவர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகமான அமைப்பு என்றே கூறலாம் இந்த காலகட்டத்தில் பொதுவாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பணம் ஈட்டுவதிலும் குடும்பத்தை வழிநடத்துவதிலும் இருக்கும் எனலாம் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிறு தடைகளை சந்தித்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலரது குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடும் காதல் முயற்சிகள் வெற்றியடையும் தந்தையால் அனுகூலம் உண்டு வெளியூர் வெளிநாட்டு கல்வி அல்லது வேலை வாய்ப்பிற்காக செய்யும் முயற்சிகள் கைகூடும் அளவுக்கு மீறிய சிந்தனை வீண் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் தவிர வாகன பயணங்களில் கவனமாக இருங்க குறிப்பாக இரவு நேர பயணம் நீண்ட தூர பயணம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு காதல் சுகமான அனுபவமாக இருக்கக்கூடும் காதலர்களுக்கிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் புதிய காதல் முயற்சிகளும் கைகூடலாம் இல்லற வாழ்விலும் இன்பம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் பெருகும் இந்த காலம் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொள்ள ஏற்றதாக அமையும் பொருளாதார நிலை ஏற்றம் தருவதாக இருந்தாலும் வரவுக்கேற்ப செலவினங்கள் இருக்கும் என்பதால் கவனமாக இருங்க இப்பொழுது சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது எனவே வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வாழ்க்கை வசதிகளை அதிகரிக்க உரிய செலவுகளை செய்யக்கூடும் வேலை தொடர்பான விஷயங்களில் அமைதி நிலவும் சுமை குறையும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும் சில சிறு பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் தெளிவாக செயல்பட்டு அவற்றை நீங்கள் நன்கு கையாள்வீர்கள் உயர் அதிகாரிகளும் உடன் பணிபுரிபவர்களும் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படவும் கூடும் கூட்டாளிகளால் லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் தயாரிப்புகள் மக்களிடையே பிரபலமாவதன் காரணமாக உங்கள் நிறுவனமும் பல வகையில் புகழ் பெறக்கூடும் போட்டியாளர்களையும் நீங்கள் வெல்வீர்கள் கன்னிராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணலாம் உங்கள் அறிவாலும் திறமையாலும் உங்கள் துறையில் நீங்கள் முன்னிலை வகிப்பீர்கள் தொழில் ரீதியான வருமானமும் அதிகரிக்கும் வருமானத்துக்கேற்ற செலவும் இருக்கும் என்பதால் சிக்கனமாக இருங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கோளாறுகளுக்கும் உரிய மருத்துவமும் தீர்வும் கிடைக்கக்கூடும் சில நேரங்களில் சிலருக்கு எலும்பு மூட்டு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கவும் வாய்ப்புள்ளது மாணவர்கள் இந்த மாதம் படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் கல்வியில் சிறு தடைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம் பாடங்கள் படிப்பதை எந்த காரணம் கொண்டும் தள்ளி போட வேண்டாம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு நடப்பதும் நன்மையை தரும் உங்களுக்கான பரிகாரம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்யுங்கள் புதன் சனி குரு ராகு கேது கிரக மூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்